கற்று அறிந்தார் கல்வி விளங்கும், கசடு அற சொல் தெரிதல் வல்லார் அகத்து. என்ன அர்த்தம்னா, குற்றமர சொற்களை ஆராய்வதில் வல்ல அறிஞரிடத்தில் கற்றறிந்த கல்வி அறிவு மேலும் விளக்கம் பெற்று தோன்றும். ஸோ யார் நாலேஜபிளோ அவங்க கூட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும். சரிவாங்க, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், ஜனவரி மாதத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேஸ், அதுக்கு ஷார்ட்கட் சரிங்களா. மொக்க ஸ்டோரியாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் கெஸ் பண்ண எனக்கு நான் மூளையை நல்லா புளிச்சு பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் ஷார்ட்கட் கிடைக்கல, இது ஷார்ட்கட் வச்சு வேலை கோபம் வந்துச்சுனா டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பேர் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆ பாருங்கள், கோவப்படக்கூடாது, திட்டக்கூடாது சரியா. நாங்கள் மொத்தம் என்னென்னாக்கா இதில் வந்து டேட்ஸ் ஓகேங்களா, ஜனவரி 4, ஜனவரி 9, ஜனவரி 10, ஜனவரி 12, 15, 24, 24, 25, 26, 27, 27 ஓகேங்களா. மொத்தம் 11 நாள் இருக்குது, 11 ஈவெண்ட்ஸ் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான டேஸ் இருக்குது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ட்டு ஒரு குட்டி கதை சரிங்களா சொல்கிறேன், கவனிங்க. சரி ஓகே, இப்போ ஜனவரி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரெய்லி, வேர்ல்டு பிரெய்லி டே ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன வச்சுருக்கேன்னாக்கா, 4 பிரெயின் யூஸ் பண்ணி சரிங்களா, 4 பிரெயின் ஜனவரி 4 பிரெயின் பிரெய்லி ஓகேங்களா, லூயிஸ் பிரெய்லி இருக்காங்கள. ஸோ 4 பிரெயினை யூஸ் பண்ணி ஓகேங்களா, 9 பேர் ஃபாரின் போயிட்டாங்க ஓகேங்களா. 9 பேர் நான் ரெசிடென்ட்டேனா என்ன அர்த்தம், ஸோ ஃபாரினில் இருக்கவங்க தான் ஓகேங்களா, இந்தியாவில் இல்லை பட் ஆனால் ஃபாரினில் இருப்பாங்க. இங்கே வந்தால் எனக்கு அவங்களுக்கு இன்னொரு குடியுரிமை கொடுப்பாங்க, அதுமாரி 2 குடியுரிமை இருக்கவங்களாம் இருக்காங்கல்ல. ஸோ தான் நான் ரெசிடென்ட் இந்தியா ஓகே, நான் ரெசிடென்ட் இந்தியன் டே ஓகேங்களா. இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க ஸோ இங்கே இருக்க மாட்டாங்க, ஆனால் அங்கே ரெசிடென்சி வாங்கியிருப்பாங்க ஃபாரினில் ஓகேங்களா. தான் 4 பிரெயினை யூஸ் பண்ணி 9 பேர் ஃபாரின் போயிட்டாங்க ஓகேங்களா. சும்மா ஏன் 4 அங்கே யூஸ் பண்ணுறேன்னுக்கா, இந்த 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களா, அதனால தான் 4 அப்படி. மொதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி நம்மள்ட்ட திரு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்களா, அதனால தான் ஜனவரி மாதத்தில் 4 பிரெயினை யூஸ் பண்ணி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ 4 9 பேர் ஃபாரின் போயிட்டாங்களா, போயிட்டு சும்மா வருவானுங்க, எனக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்ட்டு ஏன் அது பத்தாதான்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட. எனக்கு ஹிந்திலாம் தெரியும் அது பத்தாதா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க சரிங்களா. அதான் 10ஆம் தேதி வேர்ல்டு ஹிந்தி டே ஓகேங்களா. அப்புறம் நான் யூத்தாக தான் இருக்கிறேன், எப்போதுமே 12 மாதம் இருந்தாலும் சரி, 12 வயசில் குழந்தை இருந்தாலும் சரி, நான் யூத்து தான் சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க. 12ஆம் தேதி ஓகே, ஜனவரி 12 நேஷ்னல் யூத் டே ஓகேங்களா. ஓகேங்களா, எனக்கு 12 வயசில் குழந்தை இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்து 12 மாதம் ஆனாலும் சரி, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அப்புறமும் நான் வந்து யூத்தாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பீத்திக்கிறாங்க. ஒன்ஸ் கல்யாண ஆகிட்டில் அவங்க யூத் கிடையாது ஓகேங்களா, அங்கிள் தான். ஸோ அதனால் அங்கே அப்படி சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா. அப்புறம் பார்த்தாக்கா சும்மா இருப்பாங்களா, இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசுவாங்க. ஸோ பவரை பற்றி பேச ஆரம்பிப்பாங்களா. ஒன்று என்ன ஆச்சுனாக்கா, எங்கள் ஊரில் ஓகேங்களா, எங்கள் நாட்டில் ஆகின் எங்கள் ஊரில் அதான் எங்கள் இந்தியாவில் இந்தியன் ஆர்மிலேருந்து 15 பேர் கூட உங்களை தொட முடியாதுரா அப்படின்னு சொல்லி சவால் விட்டுறாங்க அங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு. அந்தளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்கு எங்கள் இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பில்டப்லாம் கொடுக்குறாங்க. 15 பேர் கூட உங்களை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லி கெத்தாக டைலாக்லாம் விடுறாங்க. அப்புறம் என்ன அர்த்தம், ஜனவரி 15 இந்தியன் ஆர்மி டே சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு 24 பேர் சரிங்களா, நாங்கள் ஒரு 24 பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜனவரி 24ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் எஜுகேஷன், அதான் இன்டர்நேஷ்னல் லெவலில் படிக்க வந்திருக்கோம்னா எஜுகேஷன் ஓகேங்களா. நாங்கள் ஒரு 24 பேர் இன்டர்நேஷ்னல் லெவலில் படிக்க வந்திருக்கிறோம் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் எங்களோட 24 பேருக்கும் எங்களோட ஐ மீன் எங்களோடனா எங்கள் 24 பேருக்கும் ஓகேங்களா, எங்கள் 24 பேரோட ஜென்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா 24 கேர்ள் சைல்ட்ஸ் இருக்கிறாங்க எங்களுக்கு சரிங்களா. எங்களுக்கு 24 குழந்தைங்க இருக்குது ஓகே, மொத்தமாக 24 பேர் சேர்ந்து சொல்கிறாங்களா ஓகேங்களா. 24 பேருக்கும் ஒரு 24 குழந்தை இருக்குது, அது யாருனாக்கா எல்லாமே பெண் குழந்தைங்க தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாங்க சரிங்களா. நம்ம இந்த காலத்தில் என்ன சொல், பெண் குழந்தைங்களாம் ஒவ்வொரு இது பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு 24 பெண் குழந்தைங்க இருடா அங்கே 24 பேருக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 24ஆம் தேதி நேஷ்னல் கேர்ள் சைல்டு சரிங்களா. ஸோ அப்போ வந்து எங்கேன்னு சொல்கிறப்ப நம்ம ஊரை பற்றி தானே பேசுகிறாங்க அங்கே, அதனால் நேஷ்னல் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நாட்டுக்கு போகிறோம் என்னோடய 25வது ஓட்டு போடுறதுக்காக அப்படின்ட்டு இருக்காங்க சரிங்களா. 24 பொண்ணுங்க 24 பேரும் அங்கே இருக்கிறாங்க சரிங்களா. இப்போ என்னன்னாக்கா, 25வது ஓட்டு போடுறது, என்னோடய 25வது ஓட்டு நான் போட போகிறேன், அதுக்காக நான் இங்கே நாட்டுக்கு போகிறேன், நேஷ்னல் லெவலுக்கு போகிறேன் ஓகேங்களா. வீட்டுக்கு ஐ மீன் வீட்டுக்கு ஊருக்கு வராங்களாம். ஸோ கஸ்டமில் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னு சொல்ல போகிறாங்கன்னு கம்மியாக 26 திங்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்றாரு. ஏன் 26 திங்ஸ் சொல்லுங்கள், 26ஆம் தேதி இன்டர்நேஷ்னல் கஸ்டம்ஸ் டே. ஸோ 26 திங்ஸாக வாங்கிட்டே வர்றாராம் பாவம் ஃபாரின்லேருந்து பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் ஞாபகம் வருது, திங்ஸ்லாம் வாங்கும் போது தான் ஞாபகம் வருது எனக்கு, 27 பேர் இனப்படுகொலை செஞ்சாங்க எங்கள் நாட்டில். ஐ மீன்
ஓகே, திங்ஸ் வாங்கும்போது தான் ஞாபகம் வருது 27 பேர் இனப்படுகொலை செஞ்சாங்களே உங்கள் நாட்டில், ஐ மீன் இன்டர்நேஷ்னல் லெவலில், ஓகேங்களா. அப்புறமா தெரியுது ஏன்னா அந்த 27 பேருக்குமே லெப்ரசி இருந்துச்சு, அதனால் இனப்படுகொலை செஞ்சிட்டாங்க சொல்லிட்டு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஜனவரி 4 பிரெய்லி டே, வேர்ல்டு பிரெய்லி டே, சரிங்களா. ஜனவரி 9 வந்து நான் ரெசிடென்ட் இந்தியன் டே, ஜனவரி 10 வேர்ல்டு ஹிந்தி டே, ஜனவரி 12 நேஷனல் யூத் டே, ஜனவரி 15 இந்தியன் ஆர்மி டே, ஜனவரி 24 இன்டர்நேஷனல் டே ஆஃப் எஜுகேஷன், ஜனவரி 24 நேஷனல் கேர்ள் சைல்டு டே, ஜனவரி 25 நேஷனல் ஓட்டர்ஸ் டே, ஜனவரி 26 இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே, ஸோ ஜனவரி 27 இன்டர்நேஷனல் ஹோலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ், ஜனவரி 27 வேர்ல்டு லெப்ரஸ்